இஸ்ரேல் தாக்குதல் அச்சம். எல்லையில் ராணுவத்தை குவிக்கும் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற அச்சம் காரணமாக எல்லையோரம் சிறப்பு படைகளை ஈரான் குவித்து வருகிறது. மேலும் ரோந்துகள், கண்காணிப்பு என்பன பலப்படுத்தப்பட்டுள்ளன. வளமைக்கு மாறாக ஆளில்லா உளவு விமானங்கள் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லைகளில் நவீன ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் சண்டை விமானங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கடல் வழியாக சிறப்பு மண்டல கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதலை ஈரான் மீது நடத்த தயாராகி வருவதாக கிடைக்கப்பெற்ற உளவு தகவலை அடுத்து ஈரான் அதி உஷார் நிலையில் இராணுவத்தை வைத்துள்ளது. ஈரான் அணு உலைகளை தாக்கி அழிக்கும் நகரில் இஸ்ரேல் ஈடுபடலாம் என்பதால் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது. ரஷ்யா வெடி தாக்குதல், உக்ரைனின் முக்கிய சேவையாளர்கள் மரணம். உக்ரைன் மீது ரஷ்யாவின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அரசு அவசர சேவையின் 6 ஊழியர்கள் பலியாகியிருக்கின்றார்கள். கெர்சன் ஒப்லாடிஸில் உள்ள மாநில அவசர சேவையின் 6 ஊழியர்களே ரஷ்ய குண்டுவீச்சில் பலியாகியிருக்கின்றார்கள். ரஷ்யாவுக்குள் ஊடுருவி உக்ரைன் நடத்திய வலிந்த தாக்குதல் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து பழிவாங்கும் தாக்குதலை ரஷ்யா உக்கிரமாக ஆரம்பித்து நடத்தி வருகின்றது. இதனாலேயே பலத்த இழப்பை மீளவும் உக்ரைன் சந்தித்த வண்ணம் உள்ளதாக களமுனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா கோடீஸ்வரர்களை அழைக்கும் ஜெலன்சி. அமெரிக்க செல்வந்தர்களை உக்ரைனில் முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி ஜெலன்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைனில் தீவிரமாக முதலீடு செய்து புதிய வேலைகளை உருவாக்க அமெரிக்கா வர்த்தக நிறுவனங்களுக்கு அதிபர் விளாடிமிர் ஜெலன்சி அழைப்பு விடுத்தார். புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது எமக்கு முக்கியமானது. இதற்கு உங்களால் உதவ முடியுமானால் தயவு செய்து உதவுங்கள். இது எமக்கான வெற்றிக்கு பங்களிப்பு அளிக்கும் என அமெரிக்கா செல்வந்தர்களிடம் பரிந்து வேண்டியுள்ளார். யுத்தம் இடம்பெறும் பகுதிகளில் செல்வந்தர்கள் முதலீடு செய்யாது தமது பணத்தை பாதுகாத்து கொள்ள முனைவார்கள். ஆனால் ஒரு நாட்டின் ஜனாதிபதி யுத்தம் இடம்பெறும் நாட்டில் ஓடி வாருங்கள், முதலீடு செய்யுங்கள் என்ற அவலக்குரல் கோரிக்கை உக்ரைன் கயானா காலியாகி வருவதை எடுத்து காண்பிப்பதாக உள்ளது. தலிபான் விமான நிலையம் மீது ராக்கெட் வீச்சு, தப்பிய முக்கிய தலை. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் விமான நிலையம் மீது சரமாரியான ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தலிபான்கள் வெளியுறவு மந்திரி விமான நிலையத்தில் இருந்தவர்களை அவரை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் இருந்து அவர் தப்பித்துக் கொண்டார். அத்துடன் மேலும் 3 காயமடைந்திருக்கின்றார்கள். தலிபான்கள் முன்னைய ஆட்சிக்கு எதிராக புரிந்த அதே தாக்குதல்கள் தற்போது தலிபான்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகின்றது. மக்கள் மீது அடக்குமுறையை திணித்து அடக்குமுறை ஆட்சியை தலிபான்கள் புரிந்து வரும் நிலையில் தலிபான்கள் மீதான தாக்குதல் சமீப காலங்களாக அதிகரித்து செல்கின்றமை இதன் வெளிப்பாடாக உள்ளதாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க உணவகத்தில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி, 6 பேர் காயம். அமெரிக்க மெசிசிப்பி வளைகுடா கடற்கரை உணவகத்தில் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒரு இளம்பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் மற்றும் 6 பேர் காயமடைந்திருக்கின்றனர் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இரவு 11 மணியளவில் இந்த சூட்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. உயிர் பிழைத்தவர்கள் சிகிச்சைக்காக பகுதி மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூட்டு சம்பவத்துக்கான காரணம் இதுவரையிலும் தெரியவரவில்லை. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. காட்டு யானையால் வெறிச்சோடி போயிருக்கின்ற நகரம், இலங்கையில் சம்பவம். பொலனருவை எரித்தலை வீதியில் உள்ள தியபெதும நகருக்குள் நேற்றைய தினம் பிற்பகல் புகுந்த காட்டு யானையொன்று நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடைகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தியிருக்கின்றது. நகருக்குள் புகுந்த காட்டு யானை வாகனங்களை நாசம் செய்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடியதால் நகரம் வெறிச்சோடி காணப்பட்டது. பிரதான வீதியில் சென்ற பல வாகனங்களை காட்டு யானை தாக்கி சேதப்படுத்தியும் இருக்கின்றது. இதனையடுத்து மக்கள் ஒன்று திரண்டு கலைத்ததால் யானை கிரித்தலை இயற்கை வனப்பகுதிக்கு சென்று தப்பியது.